ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஏடிகே ஆல் இன் ஆல். குடியரசு தினத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 15 தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1947 சுதந்திரம் கிடைத்தது. அதன் பின்பு முதல் குடியரசு தினம் ஜனவரி 26, 1950 கொண்டாடப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 காலை 10:18 என்ற நேரத்தில் இயற்றப்பட்டது. அது மட்டுமின்றி இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. உலகிலேயே இந்திய அரசியலமைப்பு தான் மிக பெரியது. இதில் 444 ஆர்டிகல்கள் உள்ளன. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் என்றும் இவரை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றனர். முதல் குடியரசு தினத்திற்கு இந்தோனேஷிய அதிபர் சுக்கர்னோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 உருவாக்கப்பட்டது. அதன் முன்பு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் அரசின் இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்பதே செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கைப்பட எழுதப்பட்டதாகும். முதல் இந்திய இராணுவ அணிவகுப்பு 1955 ராஜ்பாத்தில் நடைபெற்றது. குடியரசு தின அணிவகுப்பில் அபைட் வித் மீ என்ற ஒரு கிறிஸ்தவ பாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த பாடல் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்தமான பாடல் என்றும் நம்பப்படுகிறது. குடியரசு தின கொண்டாட்டம் 3 நடைபெறுகிறது. அதாவது ஜனவரி 26 முதல் 3 நடைபெறுகிறது. குடியரசு தினத்தன்று தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளின் அணிவகுப்புகள் நடைபெறும். இந்தியாவின் அரசியலமைப்பு மற்ற நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து மிகவும் மேம்பட்டதாகும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஆகும். குடியரசு தினத்தில்தான் தேசிய விருதுகளான பாரத் ரத்னா, கீர்த்தி சக்ரா, பத்ம விருதுகள் அறிவிக்கப்படுகின்றன. குடியரசு தினத்தில்தான் இந்திய விமானப்படை உருவானது. ஒவ்வொரு வருடமும் குடியரசுத் தலைவர் 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க தேசிய கொடியை ஏற்றுவார். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.